ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்குறோம் ஆப்டிடியூட் சம்மந்தமாக. இப்போ நம்ம இந்த செஷனில் ஐக்யூ சம்மந்தமாக சில ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். தென் வி வில் கண்டினியூ ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் டூ, ரைட்? ஸோ ஐக்யூ லெவல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸை நீங்கள் அதில் போடலாம். ஸோ உங்களுக்கு இந்த செஷனில் எப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளமை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுவேன். டிஸ்பிளே பண்ண பிறகு உங்களுக்கு 30 seconds டைம், அந்த 30 seconds உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். இதோ உங்களுடைய முதல் கணக்கு. வாட் நம்பர் ஷுட் ரீப்ளேஸ் த க்வெஸ்டின் மார்க்? க்வெஸ்டின் மார்க் எங்கே இருக்குது? இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். க்வெஸ்டின் மார்க் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்குது க்வெஸ்டின் மார்க். ஸோ இந்த க்வெஸ்டின் மார்க் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தை வச்சு, ஃபஸ்ட் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களே இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை வச்சு, யூ ஹாவ் டு கெஸ் நீங்கள் இந்த க்வெஸ்சன் மார்க் என்னது அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Twenty seconds more. Ten seconds more. Two, one, zero. Time is up. Okay, உங்களுக்கு ஒரு வேலை தெரியலன்னா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள். 6 × 8 + 9. ஓகே, ஸோ அடுத்தது 12 × 3 +7, 43 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்லர்லி ட்ரை டு கெஸ் திஸ் க்வெஸ்சன் மார்க். க்வெஸ்சன் மார்க்கை கெஸ் பண்ணி கமெண்ட் பட்டனில் உங்களுடைய சொல்யூஷனை, ப்ராப்ளம் 1 அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போடுங்க. தட்ஸ் இட். ஸோ பென்னில் ஃபஸ்ட் ஒன் 6 × 8 + 9. ஓகே, 57 வருதான்னு செக் பண்ணுங்கள். சிமிலர்லி இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த க்வெஸ்சன் மார்க் என்னது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 2. இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ராப்ளத்தில் ஷேப்ஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், இங்கே ஷேப் கொடுத்துக்கிறாங்க. இன்டூ இந்த டிசைன், இந்த டிசைன் இங்கே இருக்குல்ல, இந்த டிசைன் வந்து இஸ் டூ இந்த டிசைனாக மாறியிருக்கு. ஸோ இந்த இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, க்ராஸ் செக்ஷன் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹேங்கர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் இதை மாதிரியே இதை யூஸ் பண்ணி இன்டூ ஏவா, பிஆ, சியா, டியா, அதான் உங்களுடைய கேள்வி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 30 seconds கொடுக்குறேன், உங்களுடைய சொல்யூஷன் என்னதுன்னு பாருங்கள். டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மோர். 17. த்ரீ, டூ, ஒன், ஜீரோ. ஓகே, டைம் இஸ் அப். நான் ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸு இங்கே இருக்குது, சரியா? இது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட் சைட் பாக்ஸை எழுதியிருக்காங்க. அதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ரைட் சைட் பாக்ஸ் ஃபுல்லாக அலைஞ்சிடுச்சு, அது மேலே பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டை வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹேங்கர், நடுவில் இருக்கிற ஹேங்கரை உள்ளே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட், அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட், அண்ட் மை சென்டர் பார்ட் இஸ் தேர்ட். ஓகே, அதை வச்சு பாருங்கள், ஏவா, பிஆ, சியா, டியா. ஸோ ஐ நீட் யுவர் சொல்யூஷன்ஸ். உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்னதுன்றத நீங்கள் கமெண்ட் பட்டனில் போடுங்க. ஸோ இதிலேருந்து பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக.
சி ஆப்ஷனாக இருக்காது. யூ கேன் ரூல்ட் அவுட் இட், யூ கேன் ரூல்ட் அவுட் இட், சி ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா இங்கே ஸ்கொயரே கிடையாது, எல்லாமே சர்க்கிள் தான். சி ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏ பி சி. ஓகே, இப்போ சென்டரில் பாருங்கள், மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏவும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எய்தர் பி ஆர் டி, ரைட்? ஸோ இதில் எது உங்களுடைய சொல்யூஷன்றதை கெஸ் பண்ணி கமெண்ட் பட்டனில் ப்ராப்ளம் டூக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். லெட்ஸ் மூவ் டு தி தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம், ஹியர் இஸ் த ப்ராப்ளம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ வாட் நம்பர் ஷுட் ரீப்ளேஸ் த க்வெஸ்டின் மார்க்? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் இஸ் ஆப், டைம் இஸ் ஆப், ரைட்? சரி, நான் இங்கே எழுதுகிறேன் இந்த ப்ராப்ளமை. அப்போது இந்த க்வெஸ்சன் மார்க் என்னதுன்றதை செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்மளுக்கு இங்கே 1/8 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே எனக்கு இந்த கலர். ஓகே, ஸோ இங்கே 1/8 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதான் மை ஃபர்ஸ்ட் டேர்ம் விச் ஐம் கோயிங் டு யூஸ், அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் டேர்ம், அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் டேர்ம், அண்ட் திஸ் இஸ் மை ஃபோர்த் டேர்ம். எப்படி பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன் 1/8, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு 8. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற இதை நான் நடுவில் இப்படி பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற 1/8 இன்ட்டு 8. ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ரைட் சைடில் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1/16 இன்ட்டு 32, ரைட்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இது என்ன, 8 டேபிளை கேன்சல் பண்ணலாமா? ஒன்ஸ் ஆர் ஸோ மை இந்த ஆன்சர் 1. இந்த ஆன்சர் வேணால் 16 2 சார், ஸோ இது 2. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ கிடைச்ச ஆன்சர், லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டையும் ரைட் சைடில் இருக்கிற பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 2 வருது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே சென்டரில் இருக்குது 2. சிமிலராக நீங்கள் அடுத்த ப்ராப்ளமும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராப்ளமில் எப்படி செக் பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிற இதையும் இதையும் நான் மல்டிப்ளை பண்ணும், 1/7 இன்ட்டு 14. நிறைய பேர் இதை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் 1/9 இன்ட்டு 54. ஓகே, கேன்சல் பண்ணுங்கள், 2 டைம்ஸ், இது 6 டைம்ஸ், 2 இன்ட்டு 6, 2 இன்ட்டு 6, தட் இஸ் 12. அதுதான் இங்கே நடுவில் இருக்குது, ரைட்? ஸோ அதே மாதிரி இதையும் செக் பண்ணுங்கள். சரிங்க சார், இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னா, இங்கே 7 இருந்தது, இங்கே 14 இருந்தது. அப்போ ஒருவேளை மல்டிப்ளை ஆகணும், இங்கே 9 இருந்தது, 54 இருந்தது. ஸோ நம்மளுக்கு தெரியும் 9, 6 are 54. ஸோ அப்போ ஏதோ கேன்சல் எதனா ஆகுமா அப்படின்னு கெஸ் பண்ணேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது, 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ ஏதோ சம்திங் நம்மளுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படி க்ராஸில் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன், இதை நான் க்ராஸில் பண்ணலான்னு பார்த்தேன், இதை நான் க்ராஸில் பண்ண முடியுமா அப்படின்றதும் பார்த்தேன். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணி எது ரூல்ட் அவுட் ஆகுதோ, எது எது நம்மளுக்கு கை கொடுக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது மாதிரி ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நம்மளுக்கு டேபிள்ஸ் உருப்படியாக தெரியணும். ஓகே, இப்போ 4, 5, 6, இப்போ அடுத்த 3 ப்ராப்ளம் இருக்குது. 4th ப்ராப்ளம், 5th ப்ராப்ளம், 6th ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளமும் ஷேப் பேஸ்ட். இதுக்கு நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும், ரைட்? So this is your next problem. Choose the appropriate shape. இங்கே எனக்கு ஷேப் இல்லை, ஸோ இந்த ஷேப்பை நான் கண்டுபிடிக்கணும். சூஸ் தி அப்ராப்ரியேட் ஷேப். ஏவா, ஆப்ஷன் ஏவா, பியா, இல்லை சியா, டியா, இயா, எஃப்ஆ அப்படின்றத சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் மோர்.
10 seconds more. சீக்கிரம் சீக்கிரம் வேகமாக. Thank you, your time's up. இதில் உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா கீழே லைன் வருது. ஸோ கீழே லைன் வருது. ஸோ கீழே எதுக்கு லைன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கெஸ் பண்ணி சேட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட், அது சிமிலரான ப்ராப்ளம் தான் இது. சூஸ் தி அப்ராப்ரியேட் ஷேப் ABCDEFA டு ரீப்ளேஸ் த ஷேப் மிஸ்ஸிங் ஹியர். ஓகே, இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். யுவர் டைம் இஸ் அப். நீங்கள் நான் நிறுத்திடுறேன், டைம் கொடுக்கல. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, சிக்ஸ்த் ப்ராப்ளம் இது பார்த்துக்கங்க. இதுக்கும் நான் டைம் கொடுக்கல. யூ கேன் பாஸ் இட், ஜஸ்ட் லுக் இன் டு இட் அண்ட் கிவ் யுவர் சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ வித் அனதர் செட் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் இன் தி நெக்ஸ்ட் செஷன். டில் தென், பபாய், சி யூ. Thank you all.